ஊரார் கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுறேன். என் கோரிக்கையும் நிறைவேற்றாமல போறேன். என்ன கோரிக்கையா? எல்லாத்தையும் பாண்டியம்மா படுத்து முன்னாடி வைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேவர, எல்லாரும் கோரிக்கை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு நிக்கிறாங்க, சீக்கிரம் எந்திரி. என்னமோ பெரிய ஜம்பமா ஏத்திய, படிக்க வேண்டியது தானே. எதுக்கும் இந்த எசக்கி எட்டாம் கிளாஸ் வேணும்பா? அப்படி இல்ல, இப்படி படி. தெக்கு தெரு மூக்கையா கல்யாண பத்திரிகை வச்சிருக்கா. பத்தத சொல்லு. முக்கையா தேவ மக சமைஞ்சு 10 வருஷம் ஆச்சு. அவளுக்கு இப்பதான் ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ள கிடைச்சிருக்கா. கஷ்டப்படுற அவ குடும்பத்துக்கு கல்யாண சீரு நம்ம வீட்டுல இருந்து போனா அவ வாழ போற இடத்துல கௌரவியா இருக்கும்னு கோரிக்கை வச்சிருக்கா. கணக்குல கணக்கு தேவரே, உன்ன வெத்தலை வாக்கு வச்சு அழைக்கணுமா? அது விடுஞ்சவன வந்து நிக்கிறோம் தெரியாது. மூக்கையன் பொண்ணு கல்யாணத்துக்கு அவ வச்சுக்க போற பொட்டுல இருந்து கட்டிக்க போற தாலி வரைக்கும் நகை நட்டு பண்டம் பாத்திரம் அத்தனையும் நம்ம வீட்டுல இருந்து சீரா போகட்டும். ரொம்ப செலவாகுங்களே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. வந்து என்னைய பாக்குற குழைய பாக்குற மை வச்சிருக்கான் பாரு. கணக்கு தேவர் கை நாட்டு தானேன்னு கண்டபடி கணக்கு எழுதிடாத. எசக்கி எட்டாம் கிளாஸ் பக்கத்திலேயே இருக்கேன். மாரியப்ப மகன் கோரிக்கை வச்சிருக்கா, எம்பிபிஎஸ்ல இடம் கிடைச்சிருக்கா, படிக்க பண உதவி வேணுமா? மத்த செய்தி சொல்லு. பையன் 5-6 பொட்ட பிள்ளைங்களோட பிறந்தவன். இவன் படிச்சு உத்தியோகம் பார்த்து தான் பசியாத்தனும். நல்ல படிப்பாளி, பள்ளிக்கூடத்துல கோல்டு மெடல் கூட வாங்கியிருக்கான். அப்படின்னா? அதான்பா, வெளியிலேயே பதக்கம் வாங்கியிருக்கான். பையன் படிச்சு எம்பிபிஎஸ் ஆகி வக்கீல வந்தான்னா நம்ம ஊருக்கு தானே பெருமை. எம்பிபிஎஸ்னா? டேய் நிறுத்து, எல்லாம் இந்த வயசுக்கு 8ஆம் கிளாஸுக்கு கீழே தான். கணக்கு தேவரையா, மாசா மாசம் அந்த பையன் படிப்புக்கு எம்பிட்டு செலவாகுமோ அம்பிட்டை அனுப்பிச்சு வச்சிரு. கொட்டையா பேப்பர. இருமாண்டி கல்யாண பத்திரிகை வச்சிருக்கான். வர்ற வெள்ளிக்கிழமை சாமி மலையில கல்யாணமா? மத்த விஷயத்த சொல்லு. மரத்துக்கு மரம் உண்டியல் வைக்கிற மாதிரி கோயிலுக்கு கோயில் தாலி கட்டுற பார்ட்டி இது. 6 படியில சாமி மலை ஒண்ணுதான் பாக்கி. ஏற்கனவே 5 கல்யாணத்தை முடிச்சுட்டா, இது 6ஆம் கல்யாணம். எவன்டா உருமாண்டி? உள்ளேயே 2க்கு மேல பெத்துக்க கூடாதுன்னா கொண்டாட்டி 5ஆடா கட்ட. ஐயோ தேவர, என்ன ஐயோ என்ன தேவர, தேவர தப்பு பண்ண மாட்டேன், தாலியை கையாள மாட்டேன்.
என்னாச்சு சொல்லுமா? ஊம பாஷை உங்களுக்கு புரியாது. ஆமா என்ன நடந்துச்சு? கணக்கு தேவர, இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு மேல நம்ம ஊர்ல கல்யாணம். 1000 பேருக்கு வட பாயசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணி வை. வந்து என்னையா முழிக்கிற? இது வெள்ளையத்தை விட்டு விருந்து. சரி, வீட்டுக்கு ஒருத்தர வந்து சாப்பிட்டு போனு ஊர் போறா சொல்லி வை. அப்படியே கல்யாண மேலக்காரனோட சாவு மேலக்காரன் நீ வர சொல்லு. இந்த அலையாயிட்ட பாருங்க சுமா. என்னடா விஷயம்? கொண்டி தோப்புக்கு போறவங்க யாரும் திரும்ப வர்றதில்ல. அங்க என்ன மர்மம் நடக்குதுன்னே தெரியல. தேவர, உங்களால அதுக்கு ஒரு முடிவு தெரியணும். யார் அது? நம்ம காத்தமுத்துங்க. வெள்ளைய வீட்டு படத்துக்கு முன்னால எழுதி வைக்க போனா பிடிச்சு கொண்டாந்துட்டேன். ஓஹோ, இன்னைக்கு கல்யாணமான நாள்னு வேட்டியும் சேலையும் வாங்கிட்டு போச்ச? அந்த நாயா? அவனேதான் யசுமா. சரி சரி, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் மர்மம் என்னன்னு காமிச்சிட வேண்டியதான். அவனை கூட்டு வந்து, கூட அவன் பொண்டாட்டியும் கூட்டு வந்து மர்மம் என்னன்னு காமிச்சிருங்க. நம்மளால யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது. ரோய், கூட்டு வந்து காமிச்சிரு. மாமா, எனக்கு ஒரு ஆசை. மாமா, என்ன? அடுத்த வருஷம் கல்யாணம் அன்னைக்கு நம்ம குழந்தையோட வரணும் மாமா. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ரெண்டையுமே சேர்த்து பெத்துக்க நான் ரெடி. நீங்க ரெடியா? அடி சக்க. ஏ காத்துமுத்து, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களை முதலாளி ஒண்டி தோப்பு கூட்டி வர சொன்னார். செக்குப்பட்டிக்காரங்களா? கும்பிடுறானுங்க. கும்பிடுறது இருக்கட்டும், வந்து இதை புடி. வேலைன்னு இறங்கிட்டா வெள்ளையன் போயல்தான். எடுத்துட்டு போங்க. ஏய், கலப்பை தூக்கிட்டு போடா. தொழில சுத்தலா சொல்லு. சொட்டக்கு போற நேரத்துல தொழில மாத்தி செஞ்சு தரேன். ஆனா கூலியில மட்டும் கைய வச்சு அம்பிட்டுதான். என்னங்க தேவர, 3000 ரூபாய் காசுக்கு இப்படி பேசிக்கிட்டு இந்தாங்க பிடிங்க. எண்ணி வாங்கிக்கோ. நீ கண்டி கொடுக்காம இருந்திருந்த உன் மண்டையில கோழி ஏறி இருக்கும். பங்களா பக்கம் போயினா 1000 அள்ளி கொடுக்கறான். பற்ற பக்கம் போனா அரையனாவுக்கும் காரணாவுக்கும் கழுத்து பிடிக்கிறான். என்ன பய புத்தியோ பாப்பா. மூணு மாசத்துல புள்ளைய கலைச்சிருன்னு சொன்ன. உனக்கு என்ன இது இருந்தா என்கிட்ட எப்படி கை காமிப்ப? 4 மாசம் முன்னாடி பண்ணிட்டு இருந்த. நாளைக்கு ஒழுங்கா போய் புள்ளைய கலைக்கிறேன். ஏண்டி இந்த ஊருக்குள்ள என் யோக்கியதை என்ன, அந்தஸ்து என்ன? எனக்கு நீ பொண்டாட்டி ஆகணும் ஆசை பண்ணல மாடி. ஏதோ தோல் சேப்பாரு தொட்டு விட்ட, அதுக்காக தாலி கட்ட அணியாயிண்டி.
இம்புட்டு பணம் எவளுக்கும் கொடுத்தது இல்ல. இருந்தாலும் குடுக்கற வச்சுக்கோ. நாளைக்கே போய் ஒழுங்கு மரியாதை புள்ளைய கலச்சிடு. மாட்டியா? சரி விடு. நாளைக்கே ஊர கூடி நடத்த கட்டணும்னு சொல்லிடுறேன். நிறைஞ்ச பௌர்ணமி தேவர் கையாலேயே தாவி எடுத்து கொடுக்கற சிவமா இருப்பள் கட்டுவோ. தேவர, இதுக்கு போய் ஊரை கூட்டி நீங்க இங்க வரணுமா? நானே நாளை காலையில உங்ககிட்ட வரலான் இருந்தேன். இப்ப உள்ள என்ன பேசிட்டு இருந்தேன் கேளுங்க. ஐயோ, வயித்துல புள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு என்னடி கதை கட்டிட்டா போச்சு. என்ன உங்க அந்தஸ்துக்கு ஆகாது, கலைச்சிடுறேன். என்ன உள்ள போவான் பொல்லாதிடி அப்படின்னு பேசிட்டே இருந்தா வந்துட்டீங்க. கொண்டாங்க, அத கொண்டாங்க. தாலி நான் கட்டுறேன். தேவர் வீட்டு தாலி யாரு கிடைக்கு? இந்த பாக்கியா தாலி இல்லடி, உன் கழுத்துல நான் போற சுருக்கு. அடிக்கடா தோணுகடா, நல்ல ஆழமா தோணுகடா. நான் உட்கார்ந்து அனுபவிக்க வேண்டிய இடத்துல அவன் உட்கார்ந்து வாரி இறக்கிறது பத்தாதுன்னு ஊரை கூட்டி ஒரு ஓமச்சிருக்கிய தலையில கட்டி வச்சுட்டாண்டா. அந்த நாய உயிரோட கொண்டு வந்து இந்த சமாதியில போச்சாதான்டா என் ஆத்திரம் அடங்கும். உங்களை நான் போங்கறான்னு சொல்லணுமா? யாரு வீட்டுக்குள்ள நுழையறோம் தெரியாம நுழைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வேணும் கேளு. இவனுங்களுக்கு லாடம் கட்டணுமா, குதிரைங்களுக்கு லாடம் கட்டணுமான்னு தெரியலையே. டேய், ஏதாவது வேணும்னா பாண்டியம்மா படுத்து முன்னாடி எழுதி வைங்கடா. பரதேசி கோயில் கட்டி கும்பிடுறியா? கூலிக்கு அடிக்க வந்த நாய்ங்கன்றதுனால உசுரோட உள்ள பதினெட்டு பட்டியல எதிரிங்க எங்க இருந்தாலும் படிச்சு தெரிஞ்சுக்கட்டும். எழுதசிக்கு
நீங்களும் என்ன சாகடிச்சிட்டீங்களடா. நெத்தியில பொட்டு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் பூவை வச்சுங்க. பொட்ட பசங்களா, அவனை உயிரோட கொண்டு வான்னு சொன்ன. இப்படி வந்து நீ மோதி பார்க்கணும்னா நேர்ல வா. தேவ, இனிமே உங்ககிட்ட நேர்ல மோத மாட்டேன்டா.